கத்தாதி கத்தன் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். ஆயிரம் நாமங்கள் சொல்லி பாடிடுவேன். கத்தன் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். உன்னை தாங்கி நடத்தும்படியாக உனக்கு உதவி செய்கிற தேவனாக நான் இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஒருவன் உனக்கு தீங்கு செய்வதில்லை. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உள்ளவரே
நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. நம்முடைய இயேசப்பா யாரு? நன்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பிள்ளையே. ஹல்லேலூயா. உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர், உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர். உங்களுக்கு நன்மை செய்கிறவர் அவர், உங்களுக்கு அடைக்கலமானவர் அவர், உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எல்லார கரங்களை உயர்த்தி, எல்லார கரங்களை உயர்த்தி. அப்பா, மனிதர்கள் உண்மையற்றவர்களா என் வாழ்க்கையில மாறிவிடலாம் ராஜா, ஆனால் நீரோ என் வாழ்வில் எப்பொழுது உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். வார்த்தைகளை உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். இந்த உலகத்தில் எனக்கு மனிதர்கள் ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீர் எனக்காக மக்களை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறேன். இதை எங்களை தூண்டி எழுப்பப்படுத்துகிறவராய் ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்கிறவராக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஐயா. தனிமை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே, உமாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. நன்றி நன்றி. தமாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, ஓ என்னை ஆட்கொண்ட இயேசு.
அப்பாவுக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவ அருமை ரட்சகர் யா உங்களை நிரப்புகிறதான ஒரு அற்புதமான நேரத்தில் விடுதலை நம்மை நிரப்ப போதுமானதாக இருக்கிறது. சொல்லுகிறார், நான் அக்கினி மதிலாய் உண்மத்திலே எழும்ப வல்லவராய் இருக்கிறேன். அக்கினி மதிலாய் உண்மத்திலே எழும்ப வல்லவராய் இருக்கிறேன். நான் உண்மத்திலே அக்கினியாய் கடந்து வரும்பொழுது என் பிரசனத்திலே பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகும், மலைகளும் மெழுகு போல உருகி போகும். என்னுடைய பிரசனத்திலே, என்னுடைய சமூகத்திலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். நான் உன்னை விடுவிக்கிற தேவன். உனக்கு முன்பாக பெரிய பர்வதமாய், பெரிய தடையாய் நின்று கொண்டிருக்கிற காரியங்களை என் மகனே நான் அப்புறப்படுத்திவிட, நான் தகர்த்தி அப்புறப்படுத்திவிட, நான் வல்லவராக இருக்கிறேன், நான் வல்லவராக இருக்கிறேன். வல்லமை பெரியது, அப்படி வல்லமை பெரியது. துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் மகிமையாய் மகிமையாய் நமத்திலே வந்திருக்கிறார். நீங்க கத்திர துதிக்கிற வேலையிலே, ஓ கத்திர துதிக்கிற வேலையிலே எல்லா தடைகளும் நீங்குகிறது, எல்லா தடைகளும் நீங்குகிறது. சகோதரி, உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் தடையா இருந்த காரியங்கள் என் ஆண்டவர் அப்புறப்படுத்துகிறார். மகனே கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்கிறார். சிறைச்சாலையின் கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. இந்த கால வேளையிலே தேவனுடைய மகிமை இறங்குகிறது, தடைகள் நீங்குகிறது. Hallelujah. 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 கஷ்யாராதியாந்தர பாலாபா, கத்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் நம்முடைய தேவனையே நோக்கி பார்க்கிறது, நம்முடைய கத்தரையே நோக்கி கூப்பிடுகிறது. ஏற்ற வேளையிலே அவர் அவைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை போஷிக்கிறவராய் இருக்கிறார். எஸ், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். மகளே கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். மகளே கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. அவரை இல்லாமல் வேறு அடைக்கலம் நமக்கு இல்லை. அவரை இல்லாமல் வேறு தஞ்சம் நமக்கு இல்லை. அவர் ஒருவரே நம்முடைய தேவனாய் இருக்கிறார். சகோதரி சகோதரா,
அவர் உங்களுக்கு ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பஞ்சத்திலே உன் ஆத்துமா சகாத பிடிக்கி பிழைத்திருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் உனக்கு மனம் இறங்குகிறவராயிருக்கிறார். மகனே, நானே உன் பஞ்சமாய் இருக்கிறேன், நானே உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன். ஏற்ற சமயத்தில் ஏற்ற உதவிகளை அனுப்ப நான் வல்லவராய் இருக்கிறேன். உன் இருதயம் கலங்க வேண்டாம், உன் இருதயம் துவள வேண்டாம். உன் தேவனாகிய நான் எப்பொழுதும் உன் பட்சத்தில் இருந்து உனக்கு அனுகூலமானவைகளை செய்ய நான் வல்லவராய் இருக்கிறேன். நான் வல்லவராய் இருக்கிறேன், நான் அற்புதராய் இருக்கிறேன். என்னை நம்பி இருக்கிற நீ ஒருபோது வெட்கப்படுவதே, என்னை நம்பி இருக்கிற நீ ஒருபோது வெட்கப்படுவதே. நன்றி ஐயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நம்ம எல்லாரும் நம்முடைய இரண்டு கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, அடைக்கலமானவரே, ஆறுதல் நாயகனே, அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, இடுக்கன் வேலையிலே ஏற்ற துணை நீரே, இடுக்கன் வேலையிலே ஏற்ற துணை நீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. வீட்டிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. நம்முடைய துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் உரிய தேவனாகிய கர்த்தருக்கு ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, உம்முடைய அரியாசனத்துக்கு முன்பாக, உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீ செய்ய நினைத்ததெல்லாம் தடைப்படாது என்றீவே, நீ செய்ய நினைப்பது எல்லாம் ஒரு நாளும் தடைப்படாதியா. சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்தையும் செய்து முடிப்பவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்தையும் செய்து முடிப்பவர். எல்லாருமாக இணைந்து உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
நம்மை அற்புதமாய் நடத்தினே ஆண்டவராகிய தேவன் இனி வரும் நாட்களிலோ அற்புதமாய் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். தம்முடைய நீதியின் கரத்தினாலே நம்மை தாங்கிக் கொண்டு நமக்கு அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருக்கிறபடினாலே எல்லா நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயங்களை காண்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மை மகிமையாய் நடத்த வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அடிந்து போகிறதான் ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு ரட்சித்து கொடுக்கும்படியாய், இந்த வேலூர் மாவட்டத்தை இயேசப்பா நமக்கு ரட்சித்து வரும்படியாய், கொள்ளை புறலான ஆத்துமாக்களை குடும்பங்களை கர்த்தர் மீட்டு தரும்படியாய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதி நடத்த முடியாக. ஹல்லேலூயா அம்மா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்கள் அருமை பிதாவே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, எங்களோடு பேச
பேசுகிற அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. ஆராதனை வேளையிலே தேவனுடைய ஆவியானவர் அநேக உள்ளங்களை தேய்ச்சினீர் ஐயா, பலப்படுத்தினீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அப்பா எங்களை உள்ளங்களிலே கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக நீ இடப்பட்டீரே, இறங்கினீரே, நடத்தினீரே. உமக்கு சாத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தாவே சத்தத்தை ஆண்டவரே சபையை நிறைவேற்றும் ஐயா. நீ மகனை இந்த வேளையிலே ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மகனை கொண்டு நீ பேசும், உன் வார்த்தைகளை தாரும். ஆமென். ஹல்லேலூயா. நடக்க வேண்டிய வழியை காட்டும், நல்ல ஆலோசனை கட்டிடும் ஐயா. இயேசுவே உமக்கு சோத்திரம். ஒருவராவது ஆண்டவரே வந்த வண்ணமாய் போய்விடாதபடி கர்த்தாவே பெருத்த ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு விடுதலையோடு கடந்து போக நீர் உதவி செய்யும்படியா பாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவே நாமத்தில் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.